திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 296 அதிகாரம் வாய்மை. ஒரு நாட்டினுடைய அரசருக்கு வாரிசு யாரும் இல்லை. ஆகையால் வாரிசை தேர்ந்தெடுக்க மன்னர் ஒரு போட்டியை நடத்தினார். போட்டியில் கலந்து கொள்ள முரசு அறைந்து இளைஞர்களை அழைத்தார்கள். நிறைய இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அரசர் அந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரிடமும் நெல் விதைகளை கொடுத்தார். இந்த விதைகளை ஒரு தொட்டியில் போட்டு வளருங்கள். யாருடைய நெற்பயிர் 2 மாதத்தில் உயரமாக வளர்கிறதோ அவர் அரசனாக முடிசூட்டப்படுவார் என்று அரசர் அறிவித்தார். நெல் விதைகளை வாங்கி சென்ற இளைஞர்கள் தங்கள் வீட்டிற்கு சென்று நெல்லினை ஒவ்வொரு தொட்டியிலும் விதைத்தார்கள். நீர் ஊற்றினார்கள். நல்ல உரமிட்டார்கள். 2 மாதம் கழித்து அனைவரும் அரண்மனைக்கு தொட்டியிலே விளைந்த பயிரோடு வந்தனர். எல்லா தொட்டியிலும் நெற்பயிர் நன்கு வளர்ந்து நின்றது. ஆனால் ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் பயிர் விளையவே இல்லை. எல்லோரும் அவ்விளைஞனை பார்த்து ஏளனமாய் சிரித்தார்கள். அரசரும் அந்த இளைஞனை பார்த்து உன் தொட்டியில் மட்டும் ஏன் பயிர் விளையவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், ஐயா, நீங்கள் கொடுத்த விதையைத்தான் விதைத்தேன், அது முளைக்கவே இல்லை என்று சொன்னார். அப்போது அரசர், நான் கொடுத்த நெல் யாருக்குமே முளைக்காது, ஏனென்றால் அது அவித்த நெல். அது முளைக்காமல் போகவே மற்ற இளைஞர்கள் எல்லாம் வேறு நெல்லை விதைத்து அதற்கு நீர் ஊற்றி நல்ல உரம் போட்டு பயிரை வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் நீ மட்டும் அப்படி செய்யவில்லை, உண்மையாக நடந்து கொண்டாய். இப்பொழுதும் உண்மையே பேசுகிறாய். ஆகவே நீதான் அரசாள்வதற்கு தகுதியானவன் என்றார். அனைவரும் தங்களுடைய தவட்டினை ஒப்புக்கொண்டார்கள். அந்த இளைஞன் அரசராக முடிசூடப்பட்டார். பொய் சொல்லாமல் இருப்பதை போல் ஒருவருக்கு புகழ் தருவது வேறு எதுவும் இல்லை. அது அவருக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கும் என்பதை பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பொய்தனை பேசினால் தாழ்வு, உண்மையை பேசினால் உயர்வு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.